நான் கொடுத்த தலைப்பு கவிஞானியின் சிந்தனையிலே இருந்து உருவெடுத்து எழுத்துக்களின் வடிவத்திலே வந்து என் இருதயத்தில் தங்கிவிட்ட ஒரு அற்புதத்தின் அடையாளம் அது. அதை இவர்கள் நினைக்கிறார் போல் ஒரு 30 நிமிடத்திலெல்லாம் என்னால் பேசிவிட முடியாது. ஒன்று, நான் பேசாமல் இருப்பேன். பேசுவதற்கு மேடையேறிவிட்டால் காற்றை போல் சுதந்திரமாக இயங்குவேனே தவிர என்னை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சக்தியையும் நான் அனுமதிப்பதில்லை. நண்பர்களே, நம்முடைய கவிக்கோ அவர்களுடைய எழுத்துக்களை நீங்கள் ஏராளமாக வாசித்திருப்பீர்கள். ஒன்று விடாமல் வாசிப்பவன், வாசித்து கொண்டே இருப்பவன், வாசித்து வாசித்து என் போக்கில் யோசிப்பவன் நான். அப்படித்தான் அவர் எழுதிய எழுத்தில் ஒன்று என்னை உலுக்கி போட்டது. அதுவரையில் நானும் சிற்பம் குறித்து நிறைய சிந்தித்திருக்கிறேன். ஆனால் அவர்தான் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா கலைகளும் உருவாக்கப்படுகின்றன, ஆனால் சிற்பம் ஒன்றுதான் கண்டுபிடிக்கப்படுகிறது என்றார். சிற்பம் கண்டெடுக்கப்படுகிறது என்று சொன்னார். அவர் ஒரு வரியில் சொன்னார், அதை ஆழ்ந்து யோசிக்கிற பொழுதுதான் அதற்குள்ளே இருக்கிற உண்மை தெளிவாக புலப்படுகிறது. நான் பல இடங்களில் இதை சொல்லுகிற பொழுது மக்கள் வியந்து போகிறார்கள். ஆனால் இதை கவிக்கோவிடமிருந்துதான் இந்த மூலத்தை நான் பெற்றேன் என்பதை மறைக்காமல் சொல்லிவிடுவது எனக்குரிய பண்பு. ஒரு கல், ஒரு ஒளி, அதை இலக்கணப்படி ஓர் உளி என்று தான் சொல்ல வேண்டும் என்று பண்டிதர்கள் சொல்ல முன்வரலாம். அது ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் என்று தலைப்பு கொடுத்து ஜெயகாந்தன் எழுதுகிற பொழுதே, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஓர் உலகம் என்று இலக்கண ரீதியாக எனக்கு எழுத தெரியும், ஆனால் ஒரு காரணம் கருதி அதை ஒரு உலகம் என்று எழுதினேன் என்று முன்னுரையிலே சொல்லுவார். நான் அந்த இடத்திற்கு போகவில்லை. இங்கே ஒரு கல், ஒரு ஒளி, ஒரு சிற்பம் என்கிற ஒரு தலைப்பை தேர்ந்து கொண்டதில் அவருடைய ஒரு வரி அடங்கி இருக்கிறது. எல்லா கலைகளும் உலகத்தில் உருவாக்கப்படுகின்றன, சிற்பம் ஒன்றுதான் கண்டெடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் நான் யோசிக்கத் தொடங்கினேன். ஆம், எவ்வளவு அர்த்தம் செறிந்த அடர்த்தியான செய்தி அது. நான் பேசுகிறேன், பேசுகிறேன் என்றால் பேச்சுக்கலையை உருவாக்குகிறேன். வணக்கம் என்ற ஒரு வார்த்தையோடு நான் நின்றுவிட்டால் அந்த கலை பிறக்காது. வார்த்தைகளை நான் வரிசையாக கூட்டிக்கொண்டே போகப் போகப் போகத்தான் பேச்சுக்கலை பிறக்கிறது. வண்ணங்களை ஒவ்வொன்றாக எடுத்து கூட்டிக்கொண்டே போகிற போதுதான் ஓவியக்கலை பிறக்கிறது. சரிகம பதனி ச என்கிற ஏழு ஸ்வரங்களை கூட்டிக்கொண்டே போனால்தான் ஓராயிரம் ராகங்கள் பிறக்கின்றன. எனவே உலகத்தில் எந்த கலையாக இருந்தாலும் கூட்டலிலேதான் பிறக்கும், ஆனால் சிற்பம் மட்டும்தான் கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிறது என்றார். அந்த இடம்தான் சிந்தனைக்கு உரியது. கண்டெடுக்கப்படுகிறது. நான் அதை என் போக்கில் யோசித்தேன். அப்பொழுதுதான் ரகுமான் எனக்கு பிடிபட்டார். சிற்பம் கண்டெடுக்கப்படுகிறது. நான் பள்ளியில் படிக்கிற பொழுது கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா என்று தான் படித்தேன். கொலம்பஸ் இன்வென்டட் அமெரிக்கா என்று நான் படிக்கவில்லை. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, அலெக்சாண்டர் கிராஹம்பெல் இன்வென்டட் டெலிஃபோன், இரண்டுக்கும் இடைவெளி இருக்கிறது. நீங்கள் டிஸ்கவரி என்பது வேறு, இன்வென்ஷன் என்பது வேறு. டிஸ்கவரி என்பது இருக்கின்ற ஒன்று, நம் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது. அதை எவனோ ஒருவன் கண்டெடுத்து காட்டுகிறான். அமெரிக்கா என்ற ஒன்று கொலம்பஸ் பிறப்பதற்கு முன்பும் இருந்தது, ஆனால் கொலம்பஸ் அதை கண்டெடுத்தான், கண்டெடுத்து உலகத்திடம் காட்டினான். ஆனால் அலெக்சாண்டர் கிராஹம்பெல் உருவாக்குவதற்கு முன்பு டெலிஃபோன் என்ற ஒன்று கிடையாது. அது புதிதாக அலெக்சாண்டர் கிராஹம்பெல்லால் உருவாக்கப்பட்டது. எனவே உருவாக்கப்படுகிற கலைகள் வேறு, கண்டெடுக்கப்படுகிற கலையாக சிற்பம் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஏற்கனவே அந்த சிற்பம் அந்த பாறைக்குள்ளே பதுங்கி கிடக்கிறது. பாறைக்குள் பதுங்கி கிடக்கிற சிற்பத்தை
பாமரர்களாக இருக்கிற நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தேர்ந்த சிற்பி அந்த பாறையை பார்க்கிற பொழுதே அதற்குள்ளே ஒரு சிற்பத்தை அவன் கண்டெடுத்து விடுகிறான். அந்த சிற்பத்தை அமர்ந்து கண்டெடுத்தான். அவன் கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் ஊரார் கண்களுக்கு வெறும் பாறை மட்டும்தான் தெரிகிறது. தன் கண்ணுக்கு தெரியக்கூடிய சிற்பம் சமூகத்தின் சகல மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற முடிவோடு அவன் கையில் ஒரு உளி எடுக்கிறான். ஒரு உளியோடு பாறையின் பக்கத்திலே போய் சேருகிறான். பாறையை அவன் செதுக்க தொடங்குகிறான். நன்றாக யோசியுங்கள் நண்பர்களே, ஒரு ஓவியனாக இருந்தால் கூட்டுவதற்கு பல்வேறு வண்ண குழம்புகளை கொண்டு போக வேண்டும். கூட்டுகிறான் இங்கே. ஒரு மண்பொம்மையை செய்வதாக இருந்தாலும் புதிதாக மண்ணை கூட்டிக்கொண்டே போனால்தான் பொம்மை பிறக்கும். நான் ஏற்கனவே கவிக்கோ அவர்களை போக சொல்லிவிட்டேன், ஆனால் நீங்கள் அவரை தவறாக நினைக்க வேண்டாம். ஆனால் இவன் கழிப்பதற்கென்றே இரண்டு கருவிகளோடு போகிறான் சிற்பி. ஒன்று கையில் உளி, இன்னொன்று கையில் அவன் வைத்திருப்பது சுத்தியல். இந்த உளியோடும் சுத்தியலோடும் சென்ற சிற்பி பாறையிடம் நின்று என்ன செய்கிறான் என்று பாருங்கள். கழிக்கிறான். கழித்து கொண்டே எதை கழித்த பிறகு வருகிறது? வேண்டாதவற்றை கழித்த பிறகு வருகிறது. வேண்டாத அனைத்தையும் கழித்து முடித்த பிறகு கல் சிலையாகிறது. நாமும் கல்லாகத்தான் இருக்கிறோம். அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார், நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்துருக என்றார். இந்த நெஞ்சம் பல பேருக்கு பாறையாகத்தான் இறுகி கிடக்கிறது. பாறையாக இறுகி கிடக்கக்கூடிய இந்த கல்லில் நாம் சிற்பம் செய்ய வேண்டாமா? பாறையாகவே இருந்து பாறையாகவே முடிந்து விடுவதா? இந்த பாறையை நாம் சிற்பமாக்க வேண்டும். ஒரு சிற்பி உளி எடுத்து சுத்தியலோடு சென்று எதிரே இருக்கிற பாறையில் சிற்பத்தை உருவாக்குகிறான். இங்கே நான் என்னுடைய சிந்தனையை ஒளியாக்க வேண்டும். என் இறுகி கிடக்கிற இருதயம் என்பதை பாறையாக நான் பார்க்க வேண்டும். இறுகி கிடக்கிற என் இருதய பாறையை என் சிந்தனை ஒளியால் செதுக்கி 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 ஒரு சிலையாக மாற்ற வேண்டும். நண்பர்களே, சிலையாக மாற்றுவதோடு நின்றுவிட்டால் போதாது. வெறும் சிலையாக நின்றுவிடக்கூடாது. அந்த சிலை கடவுளாக வேண்டும். இதைத்தான் உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வெறும் சாதாரண வெற்றி செய்தி என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்வு முழுவதும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெளிந்த ஞானத்தை இதன் மூலமாக உங்களிடம் சேர்க்க நான் விடைகிறேன். நாம் வெறும் கல்லாக இருக்கிறோம். நம் சிந்தனை ஒளியால் செதுக்கி செதுக்கி இந்த பாறையை கொஞ்சம் சிற்பமாக்க முயலுவோம். முதலில் சிற்பமாக்கியதோடு நாம் நின்றுவிடலாகாது. சிற்பத்தை கடவுளாக்க வேண்டும். கடவுள் வெளியே இருக்கிறான் என்று கோவில் கோவிலாக நாம் சென்று கையெடுத்து வணங்கி கண்ணீர் மல்க நிற்கிறோமே, அந்த கடவுள் உண்மையில் எங்கே இருக்கிறான் என்று கண்டெடுக்க வேண்டும். பாறையில் பதுங்கி கிடக்கக்கூடிய சிற்பம் கண்டெடுக்கப்படுவது போல் கடவுளும் கண்டெடுக்கப்பட வேண்டியவனாகத்தான் இருக்கிறான். ஏனென்றால் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவதல்ல கடவுள். கடவுள் ஏற்கனவே இருக்கிறான். பாறைக்குள்ளே இருக்கிற சிற்பம் நம் கண்ணுக்கு தெரியாதது போல் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற கடவுளும் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறான். அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை சிற்பி கண்டெடுத்து விடுவது போல் நானும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை கண்டெடுத்தாக வேண்டும். அதுதான் இந்த பேச்சின் மிக முக்கியமான செய்தி. நீங்கள் கோவிலுக்கு போகிறீர்கள். பல பேர் கோவிலுக்கு போவீர்கள். சில பேர் ஒவ்வொரு நாளும் போவீர்கள். கோவிலுக்கு போய் கருவறைக்கு முன்னாலே நின்று கடவுள் சிலையை பார்த்து கையெடுத்து வணங்கி கண்ணீர் மல்க கரங்கூப்புகிறீர்கள், வரம் வேண்டுகிறீர்கள். ஆனால் அந்த கடவுள் உங்களுக்கு வழங்கக்கூடிய செய்தி என்ற ஒன்று இருக்கிறதே, அதை நீங்கள் என்றாவது அறிந்திருக்கிறீர்களா? நான் இப்பொழுது உங்களிடம் சொல்கிறேன். இதுவரையில் கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு முன்னாலே கண்மூடி இருந்தால் இனிமேல் கடவுளுக்கு முன்னாலே கண்மூடி நிற்காதீர்கள். கடவுளுக்கு முன்னாலே நின்று கண்களை அகல விரித்து கொள்ளுங்கள். நன்றாக விழிகளை திறந்தபடி அந்த கடவுளை பாருங்கள். அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு செய்தியோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கருவறையில்
அது ஆண் கடவுளானாலும் சரி பெண் கடவுளானாலும் சரி நீங்கள் நன்றாக விழித்தபடி அந்த கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை பாருங்கள் கடவுள் இப்பொழுது உங்களிடம் பேசுகிறார் வந்து விட்டீர்களா நல்லது என்னை வணங்குகிறீர்களா நல்லது நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் அதை நீங்கள் செவிமடுக்கிறீர்களா இறைவன் கேட்கிறான் இறைவி கேட்கிறாள் என்ன செய்தி அது என்னை பாருங்கள் விழிகளை திறந்து நன்றாக உற்று பாருங்கள் நான் நேற்று என்னவாக இருந்தேன் இன்று என்னவாக இருக்கிறேன் வெறும் பாறையாக இருந்தேன் நான் பாறையாக இருந்த என்னை ஒரு சிற்பி வேண்டாதவற்றையெல்லாம் முழுமையாக கழித்து முடித்த பிறகு சிலையாக மாற்றினான் சிலையாக மாறிய என்னை கொண்டு வந்து இந்த கருவறையிலே வைத்தான் கருவறையில் வைத்த பிறகு நான் கடவுளாகிவிட்டேன் என்னை கடவுள் என்று நீங்கள் அத்துணை பேரும் இப்பொழுது வணங்குகிறீர்கள் உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் என்னை வணங்குவதற்கு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை தேடி நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களிலேயே கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளை நீங்கள் காண வேண்டுமா இந்த செய்தியை பதிவு செய்து கொள்ளுங்கள் வேண்டாதவை அனைத்தையும் கடித்து முடித்த பிறகு கல்லாக இருந்த நான் கடவுளானது போல் உனக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத குப்பைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டால் நீயே கடவுளாகி விடுவாய் இதுதான் அந்த கற்சிலையின் தத்துவம் இவ்வளவு விரிவாக அப்துல் ரஹ்மான் சொல்லவில்லை அப்துல் ரஹ்மான் ஒரு வரி சொல்கிறார் அந்த ஒரு வரிக்கு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன் இதுதான் கடவுளின் தத்துவம் எனவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வேண்டாத குப்பைகளை நாம் நெஞ்சம் நிறைய சுமந்து கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் பேச்சு என்பது பொழுதுபோக்கு அல்ல கழைக்கூத்தாட்டம் அல்ல களிகாட்டம் அல்ல அது ஒரு தவம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் எங்கு பேசினாலும் பேசுகிற இடத்தை ஒரு தியான மண்டபமாக மாற்ற முயல்வேன் என் வார்த்தை ஒவ்வொன்றும் பாரதி சொன்னது போல் மந்திரம் போல் சென்று சேர வேண்டும் என்ற ஆசை உடையவன் நான் வெற்றி பேச்சு பேசுவதற்காக என் வாழ்வை அர்ப்பணிப்பவன் இல்லை நான் மிகச் செறிவான ஒரு செய்தியை உங்களிடம் சிரமத்தோடு சேர்ப்பதற்கு விரும்புகிறேன் நம்மில் ஓர் ஆயிரம் குப்பைகளை குவித்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னேன் வேண்டாத குப்பைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம் குப்பைகளை நீங்கள் உங்களுடைய காரிலே பெட்ரோலுக்கு பதிலாக போட்டால் கார் ஓடுமா பெட்ரோல் போட்டால்தான் கார் ஓடும் என்கிற புரிதல் உனக்கு இருக்கிறதே ஆனால் வெறும் குப்பைகளை இருதயத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து மனிதனாக நான் நடந்து கொண்டிருக்கிறேனே அது எப்படி முதலில் என்னுள்ளே நான் செல்ல வேண்டும் என்னை நான் பார்க்க வேண்டும் அதனால்தான் விவேகானந்தர் செல்லும் இடமெல்லாம் சொன்னார் நோ தை செல்ஃப் என்றார் ஒவ்வொரு இளைஞனையும் பார்த்து விவேகானந்தர் சொன்னது நோ தை செல்ஃப் நோ தை செல்ஃப் என்றால் நோ யுவர் செல்ஃப் நோ யுவர் செல்ஃப் என்றால் உன்னை நீ அறி உன்னை நீ அறி வெளியே இருப்பதை அறிவது அறிவல்ல உன்னை அறிவதுதான் அறிவு உன்னை அறிவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் இன்றைய கல்வி உன்னை அறிய தூண்டுகிறதா இல்லை வகுப்பில் இன்றைக்கு வழங்கப்படுகின்ற கல்வி வெறும் தகவல்களை உனக்கு கொண்டு வந்து உன் மூளைக்குள்ளே திணிக்கிறது தகவல் வேறு அறிவு வேறு ஆங்கிலத்திலே கூட இன்ஃபர்மேஷன் நாலெட்ஜ் விஸ்டம் மூன்று நிலைகள் இருக்கின்றன தமிழில் அழகாக சொல்வார்கள் தகவல் அறிவு ஞானம் இந்த மேடைக்கு வர வேண்டுமென்றால் மூன்று படிக்கட்டுகளை போட்டு வைத்திருக்கிறார்கள் முதல் படிக்கட்டிலேயே நிற்பது தகவல் முதல் படிக்கட்டிலேயே நான் நின்று விட்டால் நான் ஞானம் அடைந்து விட முடியாது மேடை ஏற முடியாது இரண்டாவது படிக்கட்டில் நான் கால் வைக்க வேண்டும் அது அறிவு அதற்கு பிறகு மூன்றாவது படிக்கட்டு ஞானம் இந்த ஞானத்தை அடைந்த பிறகுதான் கடவுள் அமைத்திருக்கிற மேடையில் நான் கால் வைக்க முடியும் எனவே மூன்று நிலைகள் இருக்கின்றன இன்றைய கல்வி என்னை முதல் நிலையிலேயே நிற்க வைத்து விடுகிறது வெறும் தகவல்களின் குப்பை கூடையாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் இந்த தகவல்கள் அறிவல்ல என்னை அறிவதுதான் அறிவு அதனாலேதான் மிக தெளிவாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கணியன் பூங்குன்றன் சொன்னான் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற ஒரு வரியை படிப்பதோடு நம் கடமையை முடித்துக் கொள்கிறோம் தமிழராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலக சகோதரத்துவத்தை உரத்த குரலில் பேசிவிட்டானடா என் தமிழன் என்று எல்லாம் என் ஊர் அனைவரும் என் உறவினர்கள் என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு விரிந்த மனம் இருந்திருக்க வேண்டும் தமிழனுக்கு என்று
யாதும் ஊரே யாவரும் கேளிர் சரி வரி வரியாக பாருங்கள் அந்த பாடல் முழுவதுமே தமிழ் பண்பாட்டின் சார்ந்த வீணானதல்ல அடுத்த வரியை பாருங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அடுத்த வரி என்ன தீதும் நன்றும் பிறர் தரவாரா நான் பிளாட்டோவிலே இருந்து நேற்று என் கண் முன்னாலே வாழ்ந்த அவர் பேசுவதை கேட்டு சிலித்திருக்கிறேன் அந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி வரை தேடி தேடி தத்துவங்களை படிக்கிறேன் நான் இப்பொழுது இலக்கியங்களை படிப்பதை குறைத்து விட்டேன் தத்துவங்களை தான் தேடி தேடி படிக்கிறேன் அப்படி படிக்கக்கூடிய எந்த தத்துவமாக இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கணியன் பூங்குண்டன் சொன்ன ஒரு வரிக்குள்ளே வந்து அடங்கிவிடும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னுடைய நன்மை என்னால் என்னுடைய தீமை என்னால் என் வாழ்வு என்னால் என் தாழ்வு என்னால் வெளியே இருந்து எவனும் என்னை இயக்கவில்லை என் நன்மையை வெளியே இருப்பவன் உருவாக்கவில்லை என் துன்பத்தை வெளியே இருப்பவன் தரவில்லை அனைத்தும் நானே என் செயலாலே நான் உருவாக்கிக் கொள்கிறேன் இதைத்தான் திருமூலர் அதற்கு பின்னாலே வந்து சிக்கன பிடித்துக் கொள்கிறார் இதை வைத்துக் கொண்டுதான் திருமூலர் சொல்கிறார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்றார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தானே தனக்கு பகைவனும் நண்பனும் எனக்கு பகைவன் வெளியே இல்லை என்னுள் இருக்கிறான் எனக்கு நண்பன் வெளியே இல்லை என்னுள் இருக்கிறான் எனக்கு நான் தான் நண்பன் எனக்கு நான் தான் பகைவன் அப்படி என்றால் என் மனத்தை நான் ஆராய வேண்டும் நான் ஏற்கனவே இது குறித்து உங்களிடம் பேசியிருக்கிறேன் ஒரு தரக்குறைவான திரைப்பாடலை 100,000 முறை கேட்டு பழகுகிற மோசமான காது உங்களுடையது ஆனால் நல்ல சிந்தனைகளை திரும்ப திரும்ப உள்வாங்க வேண்டும் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு உள்ளே செல்லுங்கள் உங்களுக்கு உள்ளே சென்று பாருங்கள் நம்முடைய மூதாதையர்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு அர்த்தத்தோடு உருவாக்கி வைத்தார்கள் என்று கண்ணதாசன் அடிக்கடி சொல்வான் நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் இல்லை என்று நாம் முட்டாள்கள் என்று அவர்களை நினைத்து நம்மை அறிவாளிகளாக பிரகடனம் செய்து கொள்கிறோம் யோசித்து பாருங்கள் கோவிலுக்கு போகிறீர்கள் முதலில் சிற்பம் சொன்னேன் நான் அந்த சிற்பம் கடவுளாகிவிட்டது கடவுள் கருவறையிலே இருக்கிறது கருவறையில் இருக்கிற கடவுளை நீங்கள் தேடி கோவிலுக்கு செல்கிறீர்கள் சில இடங்களில் கோவிலை பாருங்கள் கோபுரம் மூன்று வாசல் மூன்று நிலைகள் இருக்கும் மூன்று நிலைகள் இருக்கும் கோபுரத்தில் சில இடங்களில் 5 நிலைகள் இருக்கும் சில இடங்களில் 7 நிலைகள் இருக்கும் நான் நிலை என்று சொல்வது மாடம் மூன்று அடுக்கு கோபுரம் இருக்கிறது சில இடங்களில் கோவில் ஏன் வசதி குறைவு என்பதனால் அவன் 3 அடுக்கோடு நிறுத்திவிட்டானா சில இடங்களில் ஒரு பெரிய கோயில் 5 அடுக்காக இருக்கிறது உயர்ந்து ஏன் வசதி கூடுதலாக இருக்கிறது என்பதற்காக அவன் கூடுதலாக வைத்தானா சில இடங்களில் 7 அடுக்குகள் இருக்கின்றனவே ஏன் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது நாம் தான் அறிய தயாராக இல்லை கோவிலுக்குள்ளே காலெடுத்து வைக்கிற பொழுதே கோபுரம் தான் முதலில் நம்மை வரவேற்கிறது அங்கே 3 நிலைகளாக கோபுரம் நிற்கிறது அந்த கோபுரம் நான் நிமிர்ந்து பார்க்கிற பொழுதே எனக்கு ஒரு செய்தியை அந்த கோபுரம் தந்து விடுகிறது ஆண்டவனை நீ அடைய வேண்டுமா நீ ஆண்டவனாக வேண்டுமா முதலில் இந்த கோபுரத்தை பார் 3 நிலைகள் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தை பார் ஆணவம் கண்மம் மாயை என்கிற 3 தலைகள் உன்னை சுற்றி இருக்கிற வரையில் நீ ஆண்டவனை அடையவே முடியாது இந்த 3 தலைகளிலே இருந்தும் நீ விடுபடுவதற்காக முதலில் முயன்று பார் நீ விடுபட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உள்ளே வா ஆண்டவன் உன்னை அரவணைத்துக் கொள்வான் என்ற செய்தியை முதலில் உங்களுக்கு சூசகமாக சொல்வதற்குத்தான் 3 நிலைகள் இருக்கின்றன சில இடங்களில் நீங்கள் பார்த்தால் 5 நிலைகள் இருக்கும் 5 மாடங்கள் இருக்கும் ஏன் அவன் 5 மாடங்கள் வைத்தான் உன்னை அலைக்கழிப்பது உன்னை சீரழித்து சிதைப்பது உன்னுள் இருக்கக்கூடிய 5 பொறிகள் தான் 5 புலன்கள் ஆட்டி படைக்கக்கூடிய 5 பொறிகள் தான் உன்னை வாழச் செய்கின்றது வீழச் செய்கின்றது நீ எப்பொழுது ஞானம் பெறுவது எப்பொழுது முக்தி அடைவது எப்பொழுது வாழ்வின் பேருண்மையை தெளிவாக புரிந்து கொள்வது அந்த கோபுரம் உனக்கு தெளிவாக சொல்கிறது 5 பொறிகளை முதலில் அடக்கு புலன் அடக்கம் பேசுகிறது இறைவனோடு நீ 2.5 கலக்க வேண்டுமா நீ இறைவனாக வேண்டுமா இறைவனை வள்ளுவன் என்ன சொல்கிறான் 5 அவித்தான் ஆற்றல் என்றான் 5 அவித்தால் தான் ஆண்டவனாக முடியும் என்னுடைய பொறிகளின் வழியே
என்னுடைய மனம் நடக்க தொடங்கிவிட்டால் ஒருபோதும் நான் மனிதனாகவே இருக்க முடியாது, பிறகு எப்படி ஆண்டவனாக மாறுவது? எனவே உன்னுடைய ஐந்து பொறிகளை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்து. குதிரைக்கு கடிவாளம் இருப்பது போல் உன் அறிவு என்கிற, உன் சிந்தனை என்கிற கடிவாளத்தின் மூலம் உன் ஐந்து பொறிகளையும் கட்டி அடக்கு. அப்படி அடக்கினால் நீ ஆண்டவனை நோக்கி நடக்கலாம் என்று சொல்வதற்காக ஐந்து நிலை வைத்தான். சில இடங்களை பார்த்தால் ஏழு நிலை இருக்கும் கோபுரம், ஏன் அங்கே ஏழு இருக்கிறது? ஐந்து பொறிகளை அடக்கு, பிறகு ஆறு ஏழு என்ன? நான் எனது என்கிற அகங்காரமும் மமகாரமும் தான். மனிதனை சீரழிப்பது ஆணவம், மனிதன் பிறக்கிற பொழுதே சேர்ந்து பிறப்பது ஆணவம். அதனால்தான் ஆணவத்தை வடமொழி சகஜமலம் என்று பேசுகிறது. சகஜமலம், சகஜமலம் என்றால் என்ன? இயற்கையாகவே நீ பிறக்கிற பொழுதே உன்னோடு சேர்ந்து பிறப்பது ஆணவம். ஆணவத்தை ஒரு மனிதன் விட்டுவிடுவதில்லை. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஆணவம் தான். அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக தெரியக்கூடிய ஈகோ என்கிற தன்முனைப்பு. தன்முனைப்பு எப்பொழுது வரும்? ஆணவம் இருக்கிற போதுதான் வரும். தன்முனைப்பு எப்பொழுது அழியும்? ஆணவத்தின் ஆணிவேர் அறுபடுகிற போதுதான் அழியும். எனவே இங்கே இந்த ஆணவம் ரெண்டு கிளைகளாக விரிகிறது. ஒன்று நான் என்கின்ற அகங்காரம், இன்னொன்று எனது என்கின்ற மமகாரம். எல்லா பிரச்சனைகளுக்கும் எது காரணம்? எல்லாவற்றிலும் நான் 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 என்று நினைக்கிறேனே, அதுதானே. நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் வளமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும். நான் 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 என்று நினைக்கக்கூடிய ஆணவம். இன்னொன்று எனது, எனது எல்லாமே என, என் மனைவி, என் பிள்ளை, என் சொத்து, என் வீடு, என் கார், எனது எனது என்று கூட்டிக் கொண்டே போக 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 உன் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே வருகின்றன. மனதில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது நீங்கள் குறைத்து கொண்டே வருகிறீர்களோ, கழித்து கொண்டே வருகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் பிரச்சனைகளும் கழிந்து கொண்டே போகும். எப்பொழுது நீங்கள் ஆசைப்பட்டு கூட்டிக் கொண்டே போகிறீர்களோ, அது சொத்தானாலும் சுகமானாலும் எதுவென்றாலும் கூட்ட 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 அதனோடு சேர்ந்து துயரமும் கூடிக்கொண்டே இருக்கும். சேர்க்க சேர்க்க சிறுமை, துறக்க துறக்கத்தான் பெருமை. எனவே மனித வாழ்வில் சேர்க்க வேண்டும் என்ற வெறி உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் உங்களுக்கு இயல்பாக கிடைத்த அறிவு கூட இல்லாமல் போய்விடும். கடைசியில் சிறைக்குள்ளே போய் சீரழிய வேண்டிய நிலையெல்லாம் வந்து சேரும். சேர்க்க சேர்க்க சிறுமைதான், துறக்க துறக்கத்தான் பெருமை. எனவே ஒன்றை யோசிக்க வேண்டும், உடைமையிலே இருந்து விலகுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. நீங்கள் ராமானந்தரை பற்றி அறிந்திருப்பீர்கள். இந்த மண் சந்தித்த மிக அற்புதமான மனிதர்களில் ஒருவர் ராமானந்தர். அந்த ராமானந்தர் சகல உடைமைகளையும் துறந்தார், தன் மனைவியையும் துறந்தார். தான் தனக்குள்ளே கண்டெடுத்த ஆன்மீக செல்வத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்காக உலகம் முழுவதும் சென்றார். பிறகு அவர் இமயமலை அடிவாரத்திலே வந்து தங்கினார். அவருடைய ஆன்ம ஒளியில் கரைந்து போகவும் கலந்து போகவும் விரும்பியவர்கள் அவரிடம் சீடர்களாக வந்து சேர்ந்தார்கள். பொழுது பார்த்தாலும் அவருடைய முகத்தில் முகத்திற்கு பின்னாலே ஒரு ஒளி வட்டம், முகம் பௌர்ணமி நிலவாக பிரகாசிக்கும் அவ்வளவு ஒளி வடிவமாக திகழ்ந்த அந்த மனிதரை ஒரு நாள் அவருடைய மனைவி நீண்ட நெடிய பிரிவுக்கு பின்னால் வந்து பார்க்கிறார். தூரத்திலே நின்று பார்க்கிறார். இவரும் அவரை பார்த்தார். அதற்கு பிறகு அந்த மனைவி போய்விட்டார். ஆனால் இந்த மனிதனுடைய முகம் இருண்டு விட்டது. சீடர்கள் பார்த்தார்கள், எப்பொழுதும் பௌர்ணமி நிலவாய் வெளிச்ச வெள்ளத்தை வீசுகிற இந்த அற்புதமான முகம் இப்பொழுது இருண்டு கருத்து கிடக்கிறதே, ஏன்? அவர்களுக்கு புரியவில்லை, திகைத்தார்கள். உடனே அவர்கள் வாய்விட்டே கேட்கிறார்கள், ஐயா, எப்பொழுதும் உங்கள் முகம் வெளிச்ச வெள்ளத்தை எங்கள் மீது அள்ளி வீசுமே, இப்பொழுது ஏன் இருண்டு கிடக்கிறது என்று. உடனே அவர் சொன்னார், என் மனைவி வந்து என்னை பார்த்து விட்டு சென்றாலே அதுதான் காரணம். அது எப்படி உங்களுக்குள்ளே இருட்டை உருவாக்கும்? ஒன்றுமில்லை, என் மனைவி வந்து நின்றாள். ஒரு நெடிய பிரிவுக்கு பிறகு அவளை நான் பார்க்கிறேன். அவளை பார்த்ததும் இதுவரை எனக்குள்ளே எந்த பேரழகியை பார்த்தும் சஞ்சலப்படாத
எந்த உலக அழகியை பார்த்தும் சலனப்படாத இந்த உள்ளம் அவளை பார்த்த ஒரு கணத்தில் காரணம் அவள் இன்னொருவனுடைய உடைமை அவள் என் உடைமை இல்லை ஆனால் என் மனைவியை பார்த்த பொழுது இவள் என் இவளை அனுபவிப்பது ஒன்றும் குற்றமில்லை என்பது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே எழுந்ததே அதுதான் என் முகத்தில் இருந்த ஒளியை அழித்தது என்றார் உடைமையிலே இருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதானதல்ல ஒரு நொடியில் காலம் காலமாக சேர்த்து வைத்த அந்த துறவு தந்த வெளிச்சத்தை இவள் என் உடைமை என்று நினைத்த அந்த கணத்திலே அவர் இழந்து விட்டார் இனி இந்த காவி உடுப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று சொல்லி காவியை தூக்கி எறிந்தார் என்பது வரலாறு எனவே உடைமைகளை விட்டு விலகுவது என்பது எல்லாருக்கும் எளிதல்ல நாம் உடைமைகளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களிடம் ஞானம் போதிக்கவும் வந்து நிற்கவில்லை ஆனால் பற்றுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் குப்பைகளை அகற்ற முயலுங்கள் வேண்டாதவற்றை கழித்து கொண்டு வந்தால்தான் சிற்பம் கிடைக்கும் என்பது எவ்வளவு உண்மையோ அப்படித்தான் வேண்டாதவற்றை கழித்தால்தான் சிறந்த வாழ்வு நிலைக்கும் என்பது உண்மை நீங்கள் வீனஸ் என்கிற சிலையை பார்த்திருக்கிறீர்களா அழகு தேவதையின் சிலை வீனஸ் அந்த வீனஸ் சிலையினுடைய அழகில் மயங்காதவர்களே இருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த வீனஸ் சிலையை அமைத்த சிற்பியின் பெயர் பிடிலாஸ் அந்த பிடிலாஸை பார்த்து கேட்டார்கள் உலகம் இதுவரையில் கண்டிராத ஒரு அழகின் வடிவத்தை சிலையாக நீங்கள் உருவாக்கினீர்களே எப்படி என்று கேட்டார்கள் பிடிலாஸ் அதிகமாக பேசவில்லை ஒரு வரியில் சொன்னான் வேண்டாதவற்றை கழித்தேன் அழகு தானாகவே வந்து சேர்ந்து விட்டது என்றான் வேண்டாதவற்றை கழியுங்கள் உங்கள் மனம் அழகாகிவிடும் மனம்தான் மிக முக்கியம் மனஸ் என்ற வார்த்தையிலே இருந்துதான் மனுஷன் என்ற வார்த்தை வந்ததாக வடமொழி பேசுகிறது மனம் மனிதன் மண் பிளஸ் இதன் மனிதன் மண் இதன் மனம் இதன் என்றால் நல்லது நல்லதை நாடுகிற மனம் உள்ள வரையில் நீங்கள் மனிதர்களாக இருப்பீர்கள் நான் நிறைவாக சொல்கிறேன் இப்பொழுது பேசுவதற்கு நான் வைத்திருக்கக்கூடிய குறிப்புகளை மட்டும் வரிசையாக நான் பேசத் தொடங்கினால் நீண்ட நேரமாகும் ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களிடம் தெளிவாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன் இதை எல்லா இடங்களிலும் இந்த செய்தியை நான் சேர்க்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் இறைவனுடைய படைப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இயற்கையின் படைப்பு என்று அறிந்தாலும் சரி எனக்கு அது குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இந்த உயிர்களில் மூன்று நிலைகள் இருக்கின்றன ஒன்று விலங்கு இன்னொன்று மனிதன் இன்னொன்று இறைவன் நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் விலங்கு வெளியே இருக்கிறது ஆடு மாடு புலி சிங்கம் என்று இறைவன் வானத்திலே இருக்கிறான் மனிதன் நானாக இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் இல்லை விலங்கு வெளியே இல்லை என்னுள் இருக்கிறது மனிதன் வெளியே இல்லை என்னுள் இருக்கிறான் இறைவனும் வானத்தில் இல்லை என்னுள் தான் இருக்கிறான் நான் நினைத்தால் விலங்கு நான் நினைத்தால் மனிதன் நான் நினைத்தால் இறைவன் நம்மில் பல பேர் விலங்காகவே பிறந்து விலங்காகவே வாழ்ந்து விலங்காகவே முடிந்து விடுகிறோம் நம்மில் சில பேர் விலங்கு தன்மையிலே இருந்து வேறுபட்டு விலகி கொஞ்சம் முயன்று மனிதர்களாக மாறி மனித நிலையிலேயே மரித்து போகிறோம் மிக மிக சிலர் மட்டும்தான் மனித நிலையிலிருந்தும் விடுபட்டு இறைமை நிலையை அடைகிறார்கள் இந்த மூன்று நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே ஒரு கல்லை ஒரு உளி சிற்பமாக்குவது போல கல்லாக இருக்கக்கூடிய உங்கள் இதயத்தை கடவுளாக மாற்றுவதற்கு உங்கள் சிந்தனை உளியை எடுத்து நீங்கள் செதுக்க வேண்டும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் விலங்கு நான் தான் ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஒரு மாடு மாடாகத்தான் இருக்கும் ஒரு புலியின் பாய்ச்சல் சிங்கத்துக்கு வருமா ஒரு சிங்கத்தை போல ஒரு புலி கர்ஜிக்குமா ஒரு மானை போல ஒரு ஆடு ஓடுமா ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி நரியிடம் காணக்கூடுமா நரியினுடைய தந்திரம் வேறொரு விலங்கிடம் பார்க்க முடியுமா ஒவ்வொரு விலங்கும் அதன் அதனுக்கு உரிய இயல்போடு மட்டும்தான் இருக்கிறது நரி நரியாகத்தான் இருக்கும் நாய் நாயாகத்தான் இருக்கும் பரி பரியாகத்தான் இருக்கும் கரி கரியாகத்தான் இருக்கும் புலி புலியாகத்தான் இருக்கும் பாம்பு பாம்பாகத்தான் இருக்கும் ஆனால் மனிதனாகிய நான் தான் ஒரு நேரத்தில் நாயாகவும் ஒரு நேரத்தில் நரியாகவும் ஒரு நேரத்தில் புலியாகவும் ஒரு நேரத்தில் பாம்பாகவும் மாறி மாறி நிற்கிறேன் படைப்பிலேயே மோசமான விலங்கு நான் தான் ஒரு விலங்குக்கு ஒரு தன்மைதான் இருக்கிறது
எனக்கு ஓர் ஆயிரம் விலங்குகளின் தன்மை என் உடலுக்குள்ளே இருக்கிறது. இந்த விலங்குகளுக்கு உண்டான தன்மை என்ன? உலகத்தில் எந்த விலங்காக இருந்தாலும் சரி, எந்த பறவையாக இருந்தாலும் சரி, அதனுடைய வாழ்வியல் நோக்கங்கள் மூன்றே மூன்று மட்டும்தான். மூன்றே நோக்கங்கள் தான், அதற்கு மேலே எந்த குறிக்கோளும் எந்த லட்சியமும் எந்த கோட்பாடும் எந்த சிந்தனையும் எந்த பறவைக்கும் கிடையாது, எந்த விலங்குக்கும் கிடையாது. அந்த மூன்று நோக்கங்கள் என்ன? பசி எடுத்தால் உணவு உண்பது, தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது, திணவெடுத்தால் துணை தேடுவது. இந்த மூன்றுக்கு மேல் எந்த விலங்குக்காவது வேறு நோக்கம் உண்டா? எந்த பறவைக்காவது வேறு நோக்கம் உண்டா? இன்னொரு விலங்குக்காக ஒரு விலங்கு அழுது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்னொரு பறவையின் சோகத்திற்காக ஒரு பறவை கண்ணீர் விட்டு நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? விலங்கு தன்மை என்பது என்ன? காலம் முழுவதும் நான் 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 என்று என்னை மட்டுமே சிந்தித்து எனக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை. உள்ளவரையில் நான் விலங்கு. நம்மில் பலர் அப்படித்தான் சுயநலத்தில் சுருங்கிவிட்டோம். இந்த நுகர்பொருள் கலாச்சாரத்தின் முற்றுகையில் நாம் அனைவருமே சுயநலவாதிகளாக மாறிவிட்டோம். தனித்தனி தீவுகளாக மாறிவிட்டோம். என் மனைவியிடம் கூட நான் முழுமையான அன்பை செலுத்த தயாராக இல்லை. நான் எதை சுகம் என்று கருதுகிறேனோ அந்த சுகங்களை அனுபவிப்பதுதான் என் நோக்கமாக இருக்கிறதே தவிர, என் சுகத்தில் ஒரு அங்குலத்தை கூட விட்டுக் கொடுக்க நான் தயாராக இல்லை. மாறாக உறவை வெட்டி கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் நுகர்பொருள் கலாச்சாரம் எனக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற மாற்றம். நான் எதுவரை விலங்கு? நான் என்னை மட்டுமே சிந்தித்து என் சுகம், என் உடைமை, என் வலி, என் வேதனை, என் வாழ்வு என்று எனக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிற வரையில் நான் விலங்குதான். அப்படியே இருந்து செத்தால் நான் விலங்காகவே சாகிறேன். எப்பொழுது நான் மனிதனாக மாறுகிறேன்? அன்பு வட்டம் விரிய விரியத்தான் மாற்றங்கள் வந்து சேரும். அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவன் அதனால் தான் அழகாக சொன்னான். உயிர்நிலை என்பது எது? அன்பு. அன்பு அதனால் தான் பாரதி பேசுகிறான், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். ஒரு தவத்தை செய்யுங்கள், நீங்கள் விரும்புகிற அனைத்தையும் அடைந்துவிட முடியும் என்று பாரதி கைகூப்பி உங்களிடம் வேண்டுகிறான். என்ன தவம் அது? கானகத்திற்கு சென்று கற்றை சடைமுடியோடு கண்மூடி தனித்திருக்கக்கூடிய தவத்தையா பாரதி பேசுகிறான்? இல்லை. அவன் சொல்லுகிற தவம் என்ன? செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அன்புதானடா சிறந்த தவம். அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கேதான் இன்பம் இருக்கிறது என்பதுதான் சூத்திரம். எனவே விலங்கு தன்மையிலே இருந்து மனிதனாக வர வேண்டுமென்றால் என் அன்பின் வட்டம் விரிய வேண்டும். நான் 26 வயதில் திருமணம் செய்து கொள்ளுகிற வரையில் நான் என்னை மட்டுமே சிந்தித்து நடந்தேன். நான் விலங்காகவே இருந்தேன். பிறகு நான் என் 26 வயதில் என் மனைவியின் கரம் பற்றிய பிறகு அவளை சிந்திக்க தொடங்கினேன். அதுவரையில் எனக்கு காய்ச்சல் வந்தால் மட்டும்தான் நான் கண்ணீர் விடுவேன். உலகத்தில் வேறு எவருக்கு காய்ச்சல் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இப்பொழுது என் மனைவிக்கு காய்ச்சல் வந்தால் நான் கண்ணீர் விடுகிறேன். அவள் முகம் வாடினால் நான் வருந்துகிறேன். பிறகு எங்கள் இருவருக்கும் சேர்ந்து பெறக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நலனுக்காகவே என் வாழ்வை நான் முற்றாக அர்ப்பணிக்கிறேன். என் அன்பின் வட்டம் கொஞ்சம் விரிவடைகிறது. சுயநலத்தில் சுருங்கி போன நான் கொஞ்சம் விரிவடைந்தேன். விலங்கு தன்மையிலே இருந்து வெளிப்பட்டு மானுடனாக கொஞ்சம் நான் வடிவெடுத்திருக்கிறேன். எனவே நாம் அத்துணை பேரும் இப்பொழுது விலங்கு தன்மையிலிருந்து வெளிப்பட்டு நம் குடும்பத்திற்காக வாழ முற்படுகிற வரையில் நாம் கொஞ்சம் மனிதர்களாக மாறியிருக்கிறோம் என்று பொருள். ஆனால் இறைமையை நோக்கி நடப்பது எப்பொழுது? இறைவன் யார்? பெருச்சாளியின் மீது அமர்ந்திருக்கிற பிள்ளையார் இறைவனா? மயிலின் மீது அமர்ந்திருக்கிற முருகன் இறைவனா? கருடன் மீது காட்சி தருகிற பெருமாள் இறைவனா? இறைவன் யார்? இறைமை எது? இறைமை என்றால் தமிழில் முழுமை என்று பொருள். எது முழுமை, எது இறைமை என்று நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு உண்மை புரியும். நான் என்னை மட்டுமே சிந்திக்கிற வரையில் விலங்காக இருந்தேன். என்னை சிந்திப்பதிலே இருந்து கொஞ்சம் விடுபட்டு என் குடும்பத்தை சிந்திக்க தொடங்கிய பொழுது என் உறவு, என் நட்பு, என் உற்றம், என் சுற்றம் என்று என் அன்பு வட்டம் விரிய தொடங்கிய பொழுது நான் மனிதனானேன். அதற்கு பிறகு வைஷ்ணவ தரிசனம்தான், ராமானுஜர் சொன்னதுதான்.
கோயிலுக்கு செல்பவன் வைஷ்ணவனா, நெற்றியிலே திருச்சுண்ணம் சாத்துபவன் வைஷ்ணவனா, அல்லது திருப்பதிக்கு ஒவ்வொரு மாதமும் கொள்ளையடித்த பணத்தில் கணிசமாக ஒரு தொகையை கொண்டு போய் காணிக்கை செலுத்தி விட்டு வருபவன் வைஷ்ணவனா? ராமானுஜர் சொல்கிறார், எவன் வைஷ்ணவன், எது வைஷ்ணவ தரிசனம், அதுதான் உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிற செய்தி. என் உடல் வருந்த வருந்த உலகம் முழுவதும் சுமந்து சென்று நான் வழங்குகிற செய்தி இது ஒன்றுதான். எவன் வைஷ்ணவன் என்று ராமானுஜர் சொல்கிறார், எவன் பெருமாளுடைய நேயன் என்று பேசுகிறார். வீதியில் ஒருவன் விழுந்து கிடந்தால் விழுந்து கிடப்பவன் வேறு எவனும் இல்லை, அது நான் என்று எண்ணக்கூடிய எண்ணம் எவனுக்கு வருகிறதோ அவன்தானடா வைஷ்ணவன். வீதியில் விழுந்து கிடப்பவன் இருதயத்திலே இருந்து ரத்தம் வழிந்தால் வழியக்கூடிய ரத்தம் வேறொருவனுடையதல்ல, அது என்னுடையது என்று நினைத்து துடித்து அந்த ரத்தத்தை துடைப்பதற்கு முயலுகிற போதுதான் நான் வைஷ்ணவன் ஆகிறேன். எனவே வைஷ்ணவன் என்றால் யார்? பரதுக்கத்தை சுயதுக்கமாக ஏற்பவன், சக மனிதர்களை யோசிப்பவன், உலகத்தில் எங்கெங்கே கண்ணீர் சிந்தப்படுகிறதோ, எங்கெங்கே கொடுமைக்கு இனம் ஆளாக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் விழுகிற கண்ணீரை துடைப்பதற்கு கரம் நீட்டுகிற உள்ளம் உடையவர்களாக நாம் மாறுகிற பொழுது முழுமை அடைகிறோம். முழுமை என்பதுதான் இறைமை. அப்பொழுதுதான் நாம் இறைவனாகிறோம். எனக்காக வாழுகிற பொழுது விலங்காக இருக்கிறேன், என் குடும்பம் என் நட்பு என் உற்றம் என் சுற்றம் என்று நான் வாழத் தொடங்குகிற பொழுது மனிதனாக மலர்கிறேன். உறவுகளை கடந்து எந்த விதத்திலும் எனக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் துயருற்று கிடப்பவர்களை எல்லாம் சென்று பார்த்து அவர்கள் துயரங்களை துடைப்பதற்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் நான் இறைவனாகிறேன். எனவே நாம் சிந்தனை என்கிற நம் உளியை எடுத்து நம்முடைய இருதய பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி முதலில் மனித சிலையாக மாறி அதற்கு பிறகு உலகத்திற்காகவே நம்மை வாழச் செய்கிற அளவுக்கு பக்குவத்தை அடைந்து கடவுள் சிலையை நாமே உருவாக்கி நம்முள் கடவுளை நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.